சுதாமியே இன்னைக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு எல்லாரோட டாக்கிங் பண்ணி எதுவும் வந்திருக்குன்னா எஸ் லியோ இந்த ட்ரெய்லராக தான் இருந்திருக்கும். ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ எப்படி இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். டோட் வெரி பக்லி டீ கோடிங் டன்னானாக்கா கோடிங் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ரெண்டு வாட்டி தான் பார்த்தேன். பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பச்சக்குன்னு சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்தோன்னு எனக்கு விருப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தோட விஷுவல்ஸ், ஐ மீன் ட்ரெய்லர் கட்டோட விஷுவல்ஸ் பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு காஷ்மீரி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சச்சின் படத்தில் புகையை விட்டு அதுதான் கூலிங்கான இடம் காமிச்சது மாரி குபீர் பண்ணாமல் இந்த படம் உண்மையிலே லைக் ஒரு காஷ்மீர் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஒரு விஜுவலி நம்ம ட்ரீட் இருக்காது அப்படி தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எதுனா நடிகர்கள் தேர்வு வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சுப்பாங்க இருக்கு. ஆஹா எல்லாரும் எல்லாம் ஃபிட் ஆகிறாங்கப்பா. மிஸ்கினாக இருக்கட்டும், ஜிவிஎம்மாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், அப்புறமே நம்ம சஞ்சய் டாட்டாக இருக்கட்டும், எல்லாரும் ஃபிட்டின் ஆகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் தாண்டி சாண்டி ரெண்டு சீனுக்கு தான் வந்தாப்புல. சாண்டி பார்த்துட்டு கதிகளுக்கு வச்சுட்டாப்புல. இந்த ரெண்டு சீனில் பார்த்தோன்னே வாவ் கோரியோகிராஃபி அன்பறிவு மாஸ்டர் ஏஜிஎஃப் படத்துக்கே நேஷனல் அவார்டு வாங்கின மக்க வாட் டு சே. அண்ட் அடுத்தது என்னன்னா விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ் பற்றி தனியாக பேசி ஆகணும். என்னதுன்னா இந்த ஹைனா ஷாட் இருக்கு பாருங்க, சும்மா நீங்கள் போஸ்ட் போட்டு பண்ணி பாருங்க. இவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் அந்த டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கார் சீசிங் சீனில் வந்துட்டு லைக் இந்த ரிக்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. டிஏஓக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் ஆவிட் ஐ மீன் சோஃபா ட்ரெயிலருந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது படம் ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து எது சொல்லாங்கன்னா அந்த பிஜிஎம் அனிருத் லோகேஷ் படத்துக்கு அவர் டிசி மூட்டுக்கு பெறுவார் போல இருக்கு. லைக் வந்துட்டு கன்வென்ஷனல் பிஜிஎம் இல்லாமல் ஒரு மாதிரியா அந்த படத்துக்கு என்ன இருக்குமோ அதை அழகாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது அந்த பேடாசமாக வர்றப்போ அது செம்ம ஹயராஜ் கேட்குறப்போ அந்த சீனுக்கும் அந்த பிஜிஎம்க்கும். ஸோ ஐ திங்க் தட் பிஜிஎம் வில் பி கமிங் த்ரூ ஆட் த ஃபிலிம் ஐ கெஸ். அண்ட் அடுத்து யாரை பற்றி பேசலாம்னா நம்ம லோகேஷ் அவர்கள். வாட் டு சி பிரிச்சுட்டாப்பில் இந்த படம் மட்டும் கிளிக் ஆனிச்சு சேஞ்ச் தி ஸ்க்ரீன் அப்படி தான் சொல்ல முடியும். ஃபைனலி வாட் கேன் ஐ சே அபவுட் திஸ் மேன் தளபதி விஜய் அவர்கள். லைக் ரெண்டு ஷேட்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்துட்டு பதுங்கி வாழ்கிற ஒரு சிங்கமாகவும், அடுத்தது லியோங்கிற சிங்கமாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ பார்க்குறப்போவே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர் பார்க்குறப்போ. ஆனால் அவரோட சீனில் பார்க்குறப்போ ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் உள்ளுக்குள்ளே ஒரு கோவத்தை அடக்கி நான் அமைதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். அதுக்கு தான் அந்த படத்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தளபதி அப்டான கிரேட் ஜாப் பண்ண மிஸ்டேக்கன். ஐ திங்க் இந்த படமே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி படமாக தான் இருக்கும். லைக் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் பற்றி ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. தெரியாதனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். லைக் ரெண்டு ஷேட்ஸ்னா ஒன்று தெரிஞ்சிக்கலாம். ஒன்று பதுங்கி வாழ்றது, திடீர்னு பெஸ்ட் ஆகிருக்கிறது. வாட் இட் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ லோகேஷ் எப்படி பண்ணியிருக்காருங்கிறது தான் மேட்ரு. யூட் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரேட்டில் பார்க்குறோம், தெரிவிக்க வர்றோம். ஸோ மக்களே உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கோ. அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் இது எல்சியூல் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு வேற கதைகள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அவர் சோஷியல் மீடியா பேஜஸ் டூ. நன்றி.